வணக்கம் மக்களே, கம்யூனிஸ்டுகள் நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு, விவசாயத்திற்கு, விவசாயிகளுக்கு கேடு. இந்த நாட்டுக்கே சாபக்கேடு. ஏன்னா நாட்டு மக்களுக்கு எங்கே நல்லது நடந்தாலும் உடனே வந்து குறுக்கு நின்று கொடி பிடிக்கிறது அவங்க தான். உதாரணமாக சொல்லணும்னா, நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நெல் சாகுபடியில் செலவினத்தை குறைக்கிறதுக்காக நேரடி நெல் விதைப்பு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த புதிய முறையால் நடவு கூலி குறையுதுங்கிறத உணர்ந்த பருத்திக்குடி பகுதியை சேர்ந்த மூணு விவசாயிகள் தங்களோட வயலில் நேரடியாக நெல்லை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. இறங்கின உடனே அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு 50 தோட்ட தொழிலாளர்கள் கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் நேரடியாக நெல்லை விதைச்சா நடவு செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அவங்க கூட தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வயலுக்குள்ளே இறங்கி விதைச்ச நெல்லையெல்லாம் முதிச்சு நாசம் பண்ணுறாங்க. இந்த விபரீதத்தை உணர்ந்த காவல்துறை டிஎஸ்பி தலைமையில் போராட்டக்காரர்களை வந்து தடுக்கிறாங்க. டிஎஸ்பிக்கும் அடி விழுகுது, காவல்துறைக்கும் அடி விழுகுது. அப்போ தான் அங்குள்ள விவசாயிகள்லாம் உணர்கிறாங்க கம்யூனிசம்னா என்னன்னு. மொத்தத்தில் இப்போது விவசாயிகள் காவல்துறையோட பாதுகாப்போடு விவசாயம் பண்ண வேண்டிய சூழல் இந்த நாட்டில் இப்போ உருவாகிருக்குது. கம்யூனிசம் புகுந்த ஊரில் விவசாயிகளுடைய நிலைமை இதுதான் மக்களே.